முடிஞ்சா இவன புடி படம் வந்துட்டு ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது தமிழ் அண்ட் கன்னடாவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கே எஸ் ரவிக்குமார் சார் டைரக்ஷனில் நடிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு காமெடினா அவர் எல்லாருக்குமே அது வந்து ஒரு மெயின் கோலாக இருக்கும். ஏன்னா அவர் படங்களில் காமெடிக்கு வந்து நல்ல ஸ்கோப் கொடுத்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருந்திருப்பார். லைக் கவுண்டமணி செந்தில் சார்லேருந்து நீங்கள் அப்போது அந்த சேரன் பாண்டியன் அந்த டைம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறையா அவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்துருக்கும். அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாளாக அந்த ஆசை இருந்தது எனக்கு சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு சொல்லிட்டு. ப்ளஸ் எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த படையப்பா முத்து இதெல்லாம் ஞாபகத்தை வந்துட்டு போவோம். அவ்வளோ பெரிய மாஸ் படங்கள் பண்ணவர், ஏன்னா பயங்கரமான ஃபேன் அவருடைய படங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த அவர் படம் நடிக்கணுன்றது வந்து ரொம்ப நாளாக அந்த ஆசை இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா தங்க மகனில் வந்து அவர் வந்து அப்பாவாக நடித்தார் தனுஷாக இருக்கு. ஸோ அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதே எனக்கு பயங்கர ஹாப்பியாக பரவாயில்ல அவனோட நம்ம நடிக்கும் அப்படின்னு, ஏன்னா அட்லீஸ்ட் நடிக்கிறத முதல்ல பண்ணுவோன்ற மாதிரி அந்த சான்ஸ் கிடச்சதுனால நடிச்சுட்டு இருக்கும்போது அவரே ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி படத்து படம் பண்ணுறேன் இந்த மாதிரி சுதீப் சார் நடிச்சு. ஸோ தமிழ் கண்டால அதில் வந்து ஒரு ரோல் இருக்குது, ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நல்ல ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுங்க அப்படின்னாரு. நான் உடனே அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி சார் ஒரே ஒரு டவுட்டு தான் சார் பண்ணுறேன், அதெல்லாம் டவுட் இருக்கு, ஒரே ஒரு டவுட் இருக்கு சார், என்ன இந்த மாதிரி நீங்கள் ஸ்பாட்டில் நிறையா திட்டுவீங்களாமே சார் நிறையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார், இல்லைப்பா நான் நல்லா நடிகளெலாம் தான் திட்டுவேன் அப்படின்னாரு. எனக்கு அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்போலாம் நம்ம ஒரே வாங்குவோம் ஏன்னா வீட்டில் தான் திட்டு வந்தாருன்னா அப்போ என்னடா சொல்லி வச்சுருந்தேன். பட் ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, அந்த அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் தப்பிச்சிட்டேன். நான் நல்லா நடித்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் ஏதோ ஒரு நல்ல மெயினில் இருந்ததுனாலன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒன்று கடைசி வரைக்கும் திட்டுவாங்க. இன்ஃபேக்ட் யாருமே வாங்கலை, நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டே இருந்தேன் எப்போ அந்த இது நடக்கும் அந்த சம்பவம்னு நினச்சிட்டு, நல்ல வேலை அது நடக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட், நிறையா பெங்களூரில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அதில் எங்கள் கூடவும் வந்து பார்த்திங்கன்னா இம்மான் அண்ணாச்சி, அப்புறம் அங்கே அவங்க அந்த சாது கோக்கிலா சார் அவர்லாம் கன்னடத்தில் நல்லா பெரிய ஆள். ஸோ அவர் அப்புறம் என்னோடய ரோலை வந்து அங்கே கன்னடத்தில் பண்ணார் சிக்கன்னு ஒருத்தர், அவர் அங்கே நல்ல நல்ல காமெடி தான் இப்போ வந்துட்டுருக்காரு, அவருடைய படங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அவரோடவும் நல்லா ஜாலியாக ஸோ அவங்க எல்லாரோடும் பழகிறதுக்கு, மெயினாக சுதீப் சார். ஸோ எனக்கு வந்து சுதீப் சார்ங்கும் போது எனக்கு மெயினாக அந்த நான்கி இல்லாமல் நம்ம அவரை தமிழில் நான் சொல்கிறேன், எனக்கு நான் அவர் இல்லை அது இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. ஸோ அந்த படம் வந்து ஒரு 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 ஸ்ட்ரெயிட் தமிழ் படத்துக்கு ஒரு பெரிய தமிழ் ஹீரோ நடித்தா என்ன மாஸ் இருக்குமோ அது வந்து தியேட்டரில் அவருக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வில்லனாக நடித்து கிளாப்ஸ் வாங்கினது வந்து அவர் நான் அதை சொல்லலாம் அவரை. ஏன்னா ஜென்ரலாக வில்லனாக எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு வில்லன்லாம் நடிக்கிறாருனா அவர் வந்து எல்லோரும் திட்டணும் அப்போ தான் அதோட சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. வில்லனாக இருந்தும் அவங்கள வந்து எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா உண்மையில் அது பெரிய சக்ஸஸ். இன்னொன்று அவர் தான் ஹீரோ, அது வில்லன் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நானியும் அந்த படத்தில் நானியும் இருக்கா இல்லையா ஹீரோ, அவர் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். அந்த ஹீரோயினை சமந்தாவை வந்து லவ் பண்ண வைக்கிறது ஒன்றும் பெருசாக பண்ணல, ஏதோ ரெண்டு சீனில் ஏதோ செக் கொடுப்பார் 15 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கும் ஒரு ஏதோ கோயிலில் பிரசாதம் வாங்கிப்பார் இவ்வளோ தான் பண்ணியிருப்பார். பட் இந்த மனுஷன் வந்து அவரை கொலை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்காக நிறைய பிளான்ஸ்லாம் பண்ணி செலவு பண்ணி ஸோ இவ்வளோ பண்ணியிருப்பார். ஸோ ஒரிஜினலாக வந்து இவருக்கு தான் கிடைக்கணும் தான் நானும் நினச்சேன் அப்போவே அந்த படத்துலேயே, அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல இது வந்தது அவர் மேலே. ஸோ அதுதான் அந்த கேரக்டரோட சக்ஸஸ், அது சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் அவருடைய படங்கள் சிலதும் நான் பார்த்துருக்கேன், கன்னட படங்களும் நான் அப்பப்போ டிவிலையும் சரி பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடனரி. ஒரு இங்கே இருக்கிற விஜய் சார் அஜித் சார் மாதிரி அங்கே அவருக்கு இருக்கிற மாஸ் தியேட்டரில் அங்கே ஷூட்டிங்லாம் நடக்கும்போது நிறைய இண்டோரில் நடந்தது, அப்போ தெரியல என்ன மாஸ்ன்றது வந்து அப்படியே ஓகே அப்படி. ஒரு நாள் வச்சோம் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் க்ரௌட்ஸ் மாதிரி வெளியில் பயங்கரமாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரோட நடித்தோம் அப்படிங்கிறது. நல்ல கோஆர்டிஸ்டோட நல்லா பழகி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணார். அப்புறம் இந்த நித்யா மேனன் இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அப்படின்றது, நம்மளும் பார்த்துருப்போம் அந்த இதிலெலாம் பார்த்துருப்போம். ஓகே கண்மணி காஞ்சனா டூ அப்படின்னு செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக நடிச்சு அவங்களுடைய ஸ்பாட்டில் நல்லா இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாங்க எல்லாமே. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம இருப்போங்கிறதே பெரிய சந்தோஷம். இதில் அதான் நார்மல் ஃப்ரெண்டு அப்படின்றது இல்லாமல் ஜென்ரலாக அது கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு சும்மா லவ் பண்ண கூட சுற்றுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கேரக்டராக பார்க்கும்போது அவர் ஒரு ஒரு ஹீரோ வந்து ஒரு அது என்ன ஒர்க்குங்கிறது நீங்கள் படமாக இது பண்ணிக்கோங்க. அதில் இருக்கார் அவருக்கு கூட வந்து நான் ஒர்க் பண்ணுற ஒருத்தனாக தான் அந்த படத்தில் இருக்கு, சும்மா ஃப்ரெண்டுன்றது இல்லை. அதுக்கு நடுவில் லவ் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லாமே இருக்கும், அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டரைசேஷனாகவும் சூப்பராக இருந்தது. அவருடைய சுகதுக்கங்கள் இன்பம் துன்பம் எல்லாத்துலேயுமே நான் அவங்க கூட இருக்க மாதிரி இருக்கும் இந்த இதில். ப்ளஸ் எல்லாருக்கும் அந்த ஹீரோனா கூட இருக்க வந்து லவ்க்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதையும் நம்ம பண்ணியிருக்கேன் இதில். இது வந்து இந்த ரெகுலர் அதுவும் இல்லை. ஸோ அது வந்து நல்லா கண்டிப்பாக கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நல்ல கேரக்டர், அந்த கேரக்டரை தவிர்த்து பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்கும் அந்த படம். ஸோ ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் அது வந்து. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் ரவிக்குமார் சாருக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அது நமக்குன்னு அங்கேருந்த டைலாக்ஸ் நம்ம போய் அங்கே அதெல்லாம் ஈஸியாக பண்ணியாச்சு. டப் ஸ்மாஷ் ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு சீனில் வந்து நிறைய பேர் டப் ஸ்மாஷ் பண்ணியிருப்போம் அந்த படத்தில். எல்லாருமே ஒரு ஒரு
ஒரு ஜேர்னியில் ஒரு பஸ் ஜேர்னியில் வந்து அங்கே பண்ணி பண்ணி அதை அங்கே டிவிலேயே போட்டு பார்த்து போயிடலாம் அந்த பஸ் ஜேர்னியில். அதில் வந்து ஒரு எனக்கு வந்து இந்த சிங்கம் டைலாக் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, அது இன்னும் பயங்கரம். இந்த தசாவதாரம் படத்தில் வந்து அமல் சார் மாதிரி எங்கே போய் நடிக்கிறது, அவர் வந்து ரெண்டு கேரக்டர் வேறு சொல்லியிருப்பார். அந்த அப்துல் கலாம் கிட்டே ஃபோன் போட்டு கொடுக்குமா அப்படின்னு பேசியிருப்பார். அந்த மேட்ரு நானும் ரெண்டு நாள் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ரெண்டு நாளாக நானும் வந்து இது பண்ணி பண்ணி பார்க்குறேன் வேலைக்காக சொல்லிட்டேன் சார், முடியல சார், எனக்கு வேறு தான் இருக்கும் சார் அப்படின்னு சிங்கம் டைலாக் கொடுத்தாங்க. அந்த சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துட்டு டிவி, அது இன்னும் பயங்கரம். அது என்னன்னா வெறும் டைலாக் மட்டும் சொல்லக்கூடாது, அந்த பயங்கர ஃபோர்ஸாக இருக்கணும். சூர்யா சார் பண்ணது எங்கே போய் நம்ம பண்ணுறது, நானும் அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மிஸ் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி வந்து பயங்கர நிறைய ஒர்க் எல்லாத்தையும் டப் ஸ்மாஷ் பண்ணுன்றதுனால எல்லாருமே வந்து நான் வந்து என்ன ஈஸியாக வந்துட்டு இதுலேயே பவர்ஃபுல் மாஸ் டைலாக் வந்து நான் வெயிட்டிங் அதை சொல்லிடலாம். ப்ளஸ் விஜய் சார் பேர் நம்ம ஈஸியாக கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடலாம்னு நினச்சேன். அதை பார்த்தா என்ன ஏமாத்தி இன்னொருத்தவங்க அந்த லதா ராவன் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்க வாங்கிட்டாங்க. எனக்கு முன்னாடியே போய் வாங்கிட்டாங்க. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த டைலாக் உட்காந்து ஃபுல்லாக பார்த்து பார்த்து அதை மனப்பாடம் பண்ணி அது ஒரு மாதிரி சிங் பண்ணி பேசி நல்லா இருந்தது. அந்த இதில் பார்க்கணும், படத்தில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது. இதுதான் இந்தி பட்சத்தில் வந்து சிங்கம் ஒன்றுலேயே இதுதான், சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், அதுதான். ஸோ அதுதான் நான் வந்து இதுலேயும் பேசியிருக்கேன். அதனால் அதுதான் இந்தி பட்சத்தில் இதில் வந்து ஹூட்டே இல்லை, கன்ஃபார்மாக ஆஸ் அ டேரக்டர் தான். அதுக்காக ஆக்டராக வந்து இல்லைன்னு கிடையாது. இது 100% இது 99% அந்த டிஃப்ரென்ஸ் தான் சார். பட் என்னென்னா டைரக்டராக பார்க்கும்போது என்னென்னா அந்த மாஸ்க் வந்து கொடுத்தது இருக்கு தெரியுமா, அந்த மாஸ்க் வந்து லைக் படையப்பாத வந்து அதனால் எவ்வளோ வாட்டி பார்த்தனே சொல்ல முடியாது. அவ்வளோ வாட்டி பார்த்து அதுவும் அந்த ஊஞ்சல் சீன்லாம் வந்து என்னோடய பயங்கரமான ஒரு ஃபேவரட் சீன். அது எக்ஸ்ட்ரானரி படம். அது வெறும் ஹீரோக்கு மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மையாக கிருஷ்ணன் மேடம் அவங்களுக்கும் அவ்வளோ பெரிய ஸ்கோப்பு கொடுத்த. ஸோ இது இருக்கும்போது அதுவும் அந்த மாதம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுவாகட்டும் முத்து அந்த மாதிரி ஒரு ஃபுல் என்டர்டெய்னிங் மூவின்னு சொல்லலாம். முத்து நாட்டாம நட்புக்காக ஸோ பயங்கரமான வில்லன் காட்ஃபாதர் இவ்வளோ படங்கள் லைக் ஆதவன். ஆதவனில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வடிவேல் சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காமெடின்னு சொல்லலாம். அதில் சூர்யா சாரோட அந்த ஃபைட்டு மாஸ் டான்ஸ் எல்லாமே அதில் சூப்பராக இருக்கும். ஸோ ஆஸ் அ டைரக்டராக வந்து சான்ஸே இல்லை சார். இன்னும் நிறையா படங்கள் பண்ணோம், எல்லா ஹீரோஸோடையும் பண்ணோம், கூடவே நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த விஷயம். ஸோ ஒரு டைரக்டராக ரொம்ப பிடிக்கும். பட் ஆஸ் ஆக்டராகவும் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அந்த ஒரு நக்களோட கலந்த ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார், லைக் கவுண்டமணி சார், மணிவண்ணன் சார், அந்த கேட்டகரியில் அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பார். அவங்க மாதிரி சொன்னால் அந்த அந்த வழியில் இருக்கும் அவரோட அந்த ரோல். எண்டில் வந்து அவர் கும்பிடு போகிறதே வந்து எல்லா படத்துலையும் வந்து அதுவே வந்து நாங்களாம் பார்த்து கை தட்டிட்டு வருவோம். ஒரு ஒரு படத்துலையும் நிறையா படத்துலையும் சூப்பராக ரோல் பண்ணிக்கேன். இப்போ தங்கம்மங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இன்னும் கொஞ்சம் எமோஷனலாகவும் நடித்து நான் சொன்னேன் அவர்கிட்ட சார் மேலே உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவும் பிடிக்கும் பட் டைரக்டராக தான் ஃபஸ்ட். ஆக்சுவலாக அவர் நடித்த எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் தான். ஸோ தனியாக ஒருத்தரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுதீப் சாராக இருக்கட்டும், நாசர் சார், பிரகாஷ் ராஜ் சார், சாய் ரவி சார், இவங்க எல்லாருமே உண்மையிலேயே வந்து பெரிய பெரிய நடிகர்கள் தான். பட் ஸ்பெஷலாக சொல்கிறதுன்னு இல்லை, எல்லாருமே உண்மையிலேயே ஃபேவரட்டான ஆளுங்க தான். வந்துட்டு இந்த டப் ஸ்மாஷில் இன்னொன்று நடந்தது என்னென்னா தமிழில் மட்டும் இல்லை கன்னடத்துலையும் நான் பண்ணியிருக்கேன். அதாவது தமிழில் வந்து மெயின் காமெடினா நான் இருந்தேன்னா எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இந்த கன்னடத்தில் மெயினாக பண்ணவர் சிக்கன்னான்னு சொல்லிட்டு அப்படியே கன்னடத்தில் உள்டா அவர் மெயினாக இருப்பார், நான் அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பேன். ஸோ அந்த டப் ஸ்மாஷ் பண்ணும்போது கன்னட டைலாகும் நான் பண்ண வேண்டியதாக இருந்தது. சிக்கன் என்னென்னா அவர் நல்லா தமிழும் பேசினார். ஸோ அவர் ஈஸியாக பிடிச்சிட்டார். எனக்கும் ஓரளவுக்கு கன்னடம் தெரியும். ஏன்னா நம்ம ஊர் சேலம்ன்றதுனால எங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கன்னடம் பேசுவாங்க. பட் என்னென்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த பெங்களூர் கன்னடாக்கும் இங்கே இருந்த சேலம் கன்னடாக்கும் ஒரு ஒரு இந்த சென்னை தமிழுக்கும் திருநெல்வேலி தமிழுக்கும் இருக்க மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அதை மீறி அந்த இந்த படத்தில் முங்கார் மலைன்னு பெரிய ஹிட் படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு டைலாக் அதை வந்து நான் மனப்பாடம் பண்ணி பேசணும். ஸோ அது வந்து நான் அதை வந்து அந்த டப் ஸ்மாஷுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது அதை சுற்றி எல்லோரும் என்ன உட்காந்து நாங்கள் ரவுண்டு கட்டி பேசு அவர் சாது கோகிலா சார் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு. அப்புறம் நம்ம பேசுகிறேன் சிக்கன்னா ஒரு பக்கம் சிரிச்சிட்டு சிக்கன்னா நல்லா ஈஸி டைலாக் எடுத்துட்டு தமிழ்லேருந்து ஹிந்தி டைலாக் அதுவும் பயங்கரமாக செய்தால் ஃபீல் பண்ணி பேசணும். அவர் பீச்சில் உட்காந்துட்டு பயங்கரமாக பேசுவார், ஹார்ட்னா கறக்கும் டோ இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் உட்காந்து பேசி பட் ஒரு மாதிரி ஃபைனலாக அதை பேசி முடிச்சிட்டேன். ஸோ சுற்றி அதை அதை வச்சு தான் நம்ம ஓட்டினாங்க. இன்னைக்கு ஃபுல் டே வந்து நம்ம பேசப்போகிற அந்த கனடா டைலாக்காக ஓட்டினாங்க. டுவெல்த் அன்னைக்கு முடிஞ்சா அவனை பிடி ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 7th ரெமோ அதில் வந்து நான் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ரவிக்குமார் சார் அதில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து நான் வந்து டைரக்டராக பார்க்குறதுக்கு முன்னாடி தங்கமகனில் ஒரு நடிகராக பார்த்துட்டேன், அப்புறம் டைரக்டராக பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெக்கேன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் விஜய் சேதுபதி அவரோட. ஸோ அந்த படத்துலேயும் அவர் ஒரு நடிகராக பார்த்துட்டேன், ரெமோலையும் நடி. ஸோ அவரோட நிறையா ஆக்சுவலி சேர்ந்தே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிட்ருக்கு. ஸோ ரெக்கே ரெமோவுக்கு அப்புறம் ரெக்கே ரிலீஸ் ஆகுது விஜய் சேதுபதி
சார் நடிச்சிருக்காரு ஹீரோவாக அந்த படம். அதுக்கப்புறம் வந்துட்டு மொத்த சிவா கிட்ட சிவா லாரன்ஸ் மாஸ்டர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பட்டாசுனு ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அது, பயங்கரமான மாஸ் படம் அது, அதுவும் செம்மையாக இருக்கும். நான் அதில் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக கூடவே ஒரு த்ரோட்டாக நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பரந்த செல்லவான்னு சொல்லிட்டு நாசர் சார் சன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஃபுல் ஃபுல் சிங்கப்பூர்லேயே ஷூட் பண்ண படம். ஸோ அதுலேயும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரியல, எனக்கு போனவொன்னே எல்லா ஹீரோவும் பயங்கர கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க. அது வந்து விஜய் சார் வரைக்குமே வந்துட்டு போய் முதல் நாள் பயங்கர நான் பதட்டத்தில் தான் இருந்தேன் கத்தியில் நடிக்கும் போது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் அவரை பார்த்தா வளர்ந்தது, நம்ம சின்ன வயசுலேருந்து அவரோட மாஸ் பார்த்து 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 அப்படி தான் வளர்ந்தோம். ஸோ அவரை ஃபஸ்ட் டைம் நேராக பார்த்தோன்னே அந்த ஏர்போர்ட் சீன் தான் எடுத்தோம். அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த படத்தில் வரும் அந்த சீன் தான் எடுத்தோம். எனக்கு தான் லென்த் டைலாக் வேறு கொடுத்துட்டாங்க அதில். நானும் பார்க்குறேன் ஐயோ அவர் பார்த்தோன்னே சின்ன பதட்டத்தில் இருந்தால் அந்த லென்த் டைலாக் வேறு பேசணும். ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு டே ஐ மீன் ஃபஸ்ட்டு ஷார்ட் வேறு, அதில் தப்பு பண்ணால் அது வேறு அசிங்கமாக வேறு இருக்கும். முருகதாஸ் சார் டைரக்ஷன், ஸோ அவரு ஒரு பெரிய டைரக்டர் மாஸ் டைரக்டர். பட் இவர் மாதிரி அதை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியாச்சு. அவருக்கு தெரிஞ்சுது வந்து நம்ம ஒரு நர்வஸாக இருக்கும்னு தெரிஞ்சுது. அன்றைக்கி மத்தியானமே நம்மளை கூப்பிட்டு வாங்க, எங்கள் கூட கேரவன் வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட வச்சு அது என்னென்னா நம்மளை ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொண்டு வரதுக்காங்க. ஸோ அதை நல்லா அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அது வந்து எனக்கு தான் அது பெருமை தான். அந்த மாதிரி ஒரு லெவலில் எப்போ வேணாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம். ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு அண்ணன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த விஜய் சார்ட்ட. ஸோ அவரோடவும் அந்த மாதிரி ஈஸியாக மிங்கில் ஆகிட்டேன், அதுக்காக சொல்ல வந்தேன். அப்புறம் சிவகார்த்திகேயன், ஸோ அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு இது தான். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் மட்டும் இல்லை, 6 மணிக்கு பேக்கப் பஸ்னா அது முடிச்சதுக்கப்புறமும் நாங்கள் எங்கேயா ஒரு இடத்துல ஒன்றா தான் போவோம். போய் அங்கே சாப்பிட்றதோ சினிமாவுக்கு போகிறதோ பீச்சுக்கு போகிறதோ எல்லாம் அவரோட தான். ஸோ அவரோட எப்பவுமே பயங்கர கம்ஃபர்டபுள் தான். தனுஷ் சார், தனுஷ் சாரும் அப்படி தான், அவரும் அப்படி தான் நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆக்சுவலாக. அவரும் நம்மளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சில சஜஷன்லாம் சொல்லி இது இப்படி பண்ணுங்கள், தங்கமலில் நடிக்கும் போது வந்து அவர் தான் நல்லா ஒர்க்லாம் வாங்கினார், இதை மாற்றி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ரவிக்குமார் சார் போய் சொல்லுவார், இந்த ரியாக்ஷன் இப்படி பண்ணாது இப்படி பண்ணுங்க, அவரும் அதை வந்து ஓகே சில செய்கிறப்பா சொல்லுவா இந்த மாதிரி அவரும் இருந்தார். ஸோ தனுஷரும் கம்ஃபர்டபுள் தான், விஷால் சாரும் நடிச்சேன். ஸோ எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளாக ஆயிடுறாங்க. ஸோ யாரும் தனியாகவும் இல்லை, எல்லா ஹீரோஸுமே நமக்கு கம்ஃபர்டபுள் தான். நான் ரெண்டில் எது பண்ணாலுமே காமெடியாக தான் இருக்கும். அது இல்லைன்னா நினச்சேன்னா அது செம்ம காமெடி. நான்லாம் போய் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் போய் மிரட்டி ஏய் ஒன்று கொண்டுடுவோன்னா அதை பயங்கரமாக சிரித்து குழந்தைக்கு சோறு விட்டுறதுக்கு மிரட்டுவாங்கல்ல, அந்த லெவல் தான் நம்ம மிரட்டுறது. பிடிச்சி கிள்ளுறது நம்ம ஃபைட்லாம் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும், பிடிச்சி கிள்ளிட்டு வர்றது. ஸோ அந்த லெவல் தான். ஸோ வில்லனாக ஆச்சுன்னா அது காமெடி, ஹீரோவாக ஆச்சுன்னா இன்னும் காமெடி. அதை வச்சு பாருங்க, நான் போய் ஹீரோயின்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி மற்ற சீன்லாம் கூட எஸ்கேப் ஆகிடலாம். நான் வந்து கருத்து கருத்து சொல்லி கூட ஓடிந்தேன். இல்லை ரொமான்ஸ்லாம் நினச்சி பாருங்க, நான் போயிட்டு அந்த ரொமான்ஸ் பண்ணி முத்தனை தெரியாது அதிகமாக கிளாப்ஸ் வந்து அந்த ரொமான்ஸ் தான் வந்து மற்ற எல்லாத்தையும் விட. ஸோ இது ரெண்டுமே காமெடியாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம காமெடினாவே பண்ணிடலாமே. இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான் அது. ஸோ ஹீரோ ப்ரொடியூசருன்றதுலாம் வந்து பண்ண முடியாது. என்ன விஜய் சார் மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் நின்றுட்டுனா நமக்கு எந்த வகையிலையும் இதுவே கிடையாது, மொத்தமாக எல்லாம் ரசிகர்களே பார்த்துப்பாங்க. அதனால அந்த மாதிரி ஒன்று நடக்கலாம் நடக்கலாம் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது மாதிரி அவ்வளோதான். ஆக்சுவலாக பெரிய பெரிய ஹீரோஸே வந்து டைட்டில் இல்லாமல் தான் இருக்காங்க. ஈவன் இன்ன வரைக்கும் தனுஷ் யாருக்கும் டைட்டில் கிடையாது, முன்னாடி சிவகார்த்திகேயனுக்கும் கிடையாது. அதனால வந்து நமக்கான டைட்டில்லாம் வேணாங்க, அது வந்து நம்மளை கலாய்க்கிறதுக்கு நம்மளை செய்யறதுக்குன்னே வந்து கேட்குற கேள்வி தான் அது. நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போய் அதனால டைட்டில்லாம் வேணாம். நம்ம நடிக்கிற படங்களுக்கு நல்ல டைட்டில் இருந்தாலே போதும். முடிஞ்சா இவனை பிடி ஒரு வெள்ளிக்கிழமை 12th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது தமிழ் அண்ட் கன்னடாவில். ஸோ எல்லோரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள். கன்ஃபார்மாக இந்த படம் வந்து அதான் இந்த படத்தை பற்றி மெயினாக சொல்லணும், நல்ல ஒரு நல்ல மாஸ் ஸ்டைலிஷ் ஆக்ஷன் மூவி. காமெடியும் நல்லா உண்மையிலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அது நீங்களே பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. நல்ல சாங்ஸ், இமான் சார் மியூசிக்கில் நல்ல சாங்ஸ் இருக்குது. நித்யா மேனன் அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சுதீப் சார் வந்து உண்மையிலேயே பயங்கரமான ஆக்ஷன் தான் இந்த படத்தில் அது உண்மையிலேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து அவருடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் கே எஸ் ரவிக்குமார் சார் படம் அப்படின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்ல காமெடி இருக்கும், நல்ல சென்டிமெண்ட் இருக்கும், நல்ல ஆக்ஷன் இருக்கும், நல்ல மாஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்த படமாக இருக்கும் இது. ஸோ எல்லா ரசிகர்களையும் திருப்திப்படுத்துகிற படமாக தான் இருக்குது இது வரைக்கும் பார்த்த ரவிக்குமார் சார் படங்கள் எல்லாமே. அதுமாதிரி சுதீப் சாரும் ஜென்ரலாக அந்த மாதிரி படங்கள் தான் அங்கே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படம் வந்து எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற படமாக தான் இருக்கும். ஸோ இதை செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க வீட்டு பிள்ளை ராஜதே ராஜ சினிமாவில் வரும் இல்லைங்க, ஒருத்தர் பண்ண தப்பு.